ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன் அப்பாச்சஸ் பார்க் இன்டர்வியூ கொஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அப்பாச்சஸ் பார்க்கில் இருக்கிற ஓன் ஃபங்க்ஷன்ஸு யூஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது எதை நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுவது பேக் அண்டில் எந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் அதை ரன் பண்ணுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு சின்ன யூஸ்கேஸாக பார்த்தா தான் புரியும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேட்டா ஃப்ரேம் நான் கிரியேட் பண்ணுறேன் அந்த டேட்டா ஆஃப் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரெண்டே காலம் ஐடி அண்ட் வேல்யூ அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மில்லியன் ரெக்கார்ட்ஸை நான் ஜென்ரேட் பண்ணி அதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா பைத்தானில் இருக்கிற மேத் லைப்ரரி யூஸ் பண்ணி எஸ்கியூஆர்டி ஃபங்க்ஷன்ஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் இது மூலமாக வரதான் வித் காலம் ட்ரான்ஸ்ஃபர்மிஷனில் அப்ளை பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஆக்ஷன்ஸோட அவுட்புட் எடுத்து இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத நான் கேல்குலேட் பண்ண போகிறேன் சேம் லைக் நம்ம ஸ்பார்க்குள்ள இருக்க ஓன் ஃபங்க்ஷன்ஸ் எஸ்கியூஆர்டிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதோட அவுட்புட் எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா அன்சஸ் அன்பர்சு பண்ணிவிட்டு தான் நான் ரன் பண்ண போகிறேன் மாதிரி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஸ்பார்க்லாம் லோக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து நான் ரன் பண்ணுறேன் ஏன்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டரில் போகும்போது டேட்டா வந்து மல்டிபிள் எக்ஸிகூட்டேஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ சேம் ஸ்டாண்டர்டில் ஒன்று நான் ரன் பண்ணி ரெண்டுத்துக்கு இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட்டை நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன் இதோட எக்ஸாம்பிள்ஸோட அவுட்புட் நம்ம பார்ப்போம் இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன்ஸோட அவுட்புட் என்னங்கிறது பார்க்கலாம் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மில்லியன் அதாவது ஃபிஃப்டி லாக்ஸ் ரெக்கார்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கப்புறமா இதில் பைத்தானோட ஓ யூடிஎஃப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கும் போது அதோட டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ சிக்ஸ் மில்லி செகண்ட்ஸ் டைம் எடுத்திருக்கு சேம் லைக் ஸ்பார்க்கோட ஓன் ஃபங்க்ஷன்ஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதோட டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபோர் மில்லி செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்கு நாட் அ செகண்ட்ஸ் மில்லி செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்கு சரி ஓகே இது ஃபஸ்ட் ஹைட்ரேஷன் இதே மாதிரி அன்பர்சஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஹைட்ரேஷனில் எவ்வளோ நேரம் டைம் எடுக்கிறதுங்கிறது பார்க்கலாம் ஸோ இப்போ செகண்ட் ஹைட்ரேஷன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் மில்லியன் ரெக்கார்ட்ஸ் அதேமாதிரி பைத்தானோட யூடிஎஃப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி செவன் மில்லி செகண்ட்ஸ் அஸ் பார்க்கோட ஓன் ஃபங்க்ஷனோட டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஒன் மில்லி செகண்ட்ஸ் டைம் தான் எடுத்திருக்கு ஸோ தேர்ட் ஐட்ரேஷன்ஸ் இப்போ எவ்வளோ நேரம் எடுக்குறதே பார்ப்போம் ஸோ டோட்டல் ஃபைவ் மில்லியன் ரெக்கார்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம் பைத்தானோட ஓன் யூடியஃப் நான் யூஸ் பண்ணும்போது நைன் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லி செகண்ட்ஸ் டைம்ஸ் எடுத்திருக்கு பட் ஸ்பார்க்கோட ஓன் டேட்டா ஃபைமோட ஃபங்க்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது ஃபோர் சிக்ஸ்டி நைன் மில்லி செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்கு இப்போ நம்ம கேப்சர் பண்ண எல்லா மூணு ஐட்ரேஷன்ஸோடய அவுட் புட்டையும் நம்ம எடுப்போம் அதோட பைத்தான் யூடிஎஃப் டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நைன் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ்கிட்ட தான் நடந்திருக்கு ஸ்பார்க்கோட ஓன் ஃபங்க்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது அதோடய டைம் டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ்கிட்ட தான் எல்லாமே வந்திருக்கு ஸோ இதில் நமக்கு தெரியுது ஸ்பார்க்கோட ஓன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நிறையா இருக்குது ஃபாஸ்டாவும் அவுட்புட் எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது ஸோ இன்டர்னலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ரெண்டு ஆக்ஷன்ஸும் நான் பாஸ் பண்ணதோட ஃபைனல் ஐட்டேஷன் த்ரீயை நான் எடுத்திருக்கேன் இங்கே ஸோ ஜாப் ஐடி ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் யூடிஎஃபோட ஆக்ஷன்ஸ்க்கான அவுட் புட் ஜாப் ஐடி டூ பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் டேட்டா ஃபேம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண அந்த ஆக்ஷன்ஸோட அவுட்புட் இதை வச்சு நம்ம உள்ள பையன்ட்ரெலாம் வேல்டேட் பண்ணலாம் இது ஜாப் ஐடி ஒன்னோட டேக் அக்காக அதாவது வந்து பைத்தான் யூடிஎஃப் யூஸ் பண்ணி அதோட ஆக்ஷன்ஸில் வர அவுட் புட் நம்ம பார்க்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஸ்டேஜ் கிரியேட் ஆகுது பேட்ச் எவேல் பைத்தான் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் க்ரியேட் ஆகிருக்கு அதே மாதிரி பைத்தான் யூடிஎஃபோட ஃபிசிக்கல் பிளான் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்குற லேம்டா ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது இன்புட் பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் இட்ஸ் வேல்யூ உள்ள ஷேர் பண்ணுது இப்போ நம்ம ஸ்பார்கோட யூடிஎஃப் ஃபங்க்ஷன்ஸோட யூஏ பார்க்கலாம் இந்த யூஏ பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்டேஜ் கோ சென் ஒன் மட்டுந்தான் கிரியேட் ஆகிருக்கு அதுக்குள்ள ப்ராஜெக்ட்ஸாக நம்மளோட வித் கால்மோ ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இப்போ நம்ம அதோட ஃபிசிக்கல் பிளான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுங்கிற அந்த ஸ்டேஜ் ஐடிக்குள்ளே இருக்கிற ஃபிசிக்கல் பிளான் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கொடுத்த அந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக டிரைவ் பண்ணி கொண்டு வர்றது இன்புட் ஐடி அண்ட் வேல்யூ பாஸ் பண்ணி அவுட் புட் பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் கேஸ்டிங் த வேல்யூ அண்ட் ஸ்கொயர் ரூட் வேல்யூ இந்த அவுட் புட்டை கொண்டு வருது இப்போ நம்ம ரெண்டு ஆக்ஷனோட டேகை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம்னா டேக் ஒன் அதாவது வந்து பைத்தன் யூடிய மூலமாக கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷனில் ரெண்டு ஹோல் ஸ்டேஜ் கோட் ஜென்ரேஷனை ஸ்பிரிட் பண்ணி அது கிரியேட் பண்ணுது ஸோ ஃபஸ்ட்டு ஹோல் ஸ்டேஜ் கோட் ஜென் கிரியேட் பண்ண அவுட்புட்டை எடுத்து டிசேரலைஸ் பண்ணி பேட்ச் அவலர் பைத்தின்குள்ளே போயிட்டு மறுபடியும் சேர்லைஸ் பண்ணி செகண்ட் ஹோல் ஸ்டேஜ் கோட் ஜென்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது பட் ஸ்பார்க் மூலமாக யூஸ் பண்ணுற ஓன் டேட்டா ஃப்ரேமில் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஒரே ஒரு ஹோல் ஸ்டேஜ் கொன் கோட் ஜென்ரேஷன் தான் அது சேர்லைஸ் பண்ணி டேட்டாவை நமக்கு அப்படியே அவுட்புட்டாக எடுத்து கொடுத்துருது ஸோ அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் பைத்தான் மூலமாக கஸ்டம் யூடிஎஃப் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பார்க்கோட ஓன் டேட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் எப்படி அந்த பர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் டூ வாட்சிங் திஸ் வீடியோ இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி வேறு ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸ் பற்றி பேசலாம் அண்ட் ப்ளீஸ் ப்ரொவைட் ஒரு வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் இன் கமெண்ட்ஸ் அது எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ப்ளீஸ் டூ வெயிட் தேங்க்யூ